மழை காலத்தில் இடி இடிக்கும் பொழுது அந்த இடியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. குறிப்பா கிராமங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்படி நாம அர்ஜுனா அர்ஜுனான்னு தொடர்ந்து சொல்லும் பொழுது இடியை தடுத்து அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுமா முடியாதா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த காரணம் என்ன, நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்காக இப்படி சொன்னாங்க, இப்படிப்பட்ட பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இடியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இடி தாங்கிய பல வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட இன்னமும் கூட இடியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக அர்ஜுனா அர்ஜுனான்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்றத பார்த்துருப்போம். அப்படி நாம அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லும் பொழுது அறிவியல் ரீதியா என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்துல இடி அதிகமான சத்தத்தோட இடிக்கும் பொழுது அந்த சத்தத்தை நாம கேட்கறதுனால நம்மளுடைய காதுகள்ல கொயின்னு ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டால நம்மளுடைய காதுகள் ஒரு சில நொடிகள் அடைச்சு போகும். அப்படி அடைக்கும் பொழுது அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய காது அடைக்காது. எப்படின்னா, அர்ஜுனா அப்படிங்கிற வார்த்தையில அர் அப்படின்னு உச்சரிக்கும் பொழுது நாக்கு நல்லா மடிஞ்சு மேல் தாடையில தொடும். அடுத்ததா ஜூன்னு சொல்லும் பொழுது வாய் நல்லா குவிஞ்சு வாயில இருந்து காற்று வெளியேறும். அப்புறம் நான் சொல்லும் பொழுது முழுமையா வாய் நல்லா திறந்து வாய்க்குள்ள இருந்து காற்று வெளியேறும். அதாவது அர்ஜுனா அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையா நம்மளுடைய வாயிலிருந்து காத்து வெளியேறும். இப்படி வெளியேறதுனால நம்மளுடைய காதுகள் அடைக்காம தடுக்கப்படும். இதுதான் அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு இடி இடிக்கும் போது சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் சார்ந்த உண்மையான காரணம். இதைதான் நம்மளுடைய முன்னோர்களுமே ஆன்மீகத்தோட இணைச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி இதை நம்ம தொடர்ந்து சொல்லும் பொழுது இடி நம்ம மேல விழுறதுல இருந்து நாம பாதுகாத்துக்க முடியாது. அதனால இடி இடிக்கும் பொழுது பாதுகாப்பான இடத்துல இருக்கிறது நல்லது. இது போல வேற எதை பத்தினா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.